எது கேட்டாலும் ஆமா, எது கேட்டாலும் ஆமா, இல்ல என்பது இல்ல. ஏன்னா பாதிக்கப்படுறது மீன்கார, பாதிக்கப்படுறது நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம மாமா மச்சான். ஏன்னா நாம என்ன மீன் போனாதாரே அவங்க மீன் வைப்பாங்க. விக்கிறவன் இருக்கணும், வாங்கணும் இருக்கணும்ல, வாங்கணும் போகணும். எதை விற்பாங்க? மீனை விற்பானா மானத்தை விற்பானா? அவன் மானத்தை விற்கிறவங்க நம்ம சேல் பண்ணோம். காய போட்டு வெயில காத்துல இல்லையா? கரவாட காய வச்சிருக்க வெயில காத்து இல்லையா? மொத்தமா இப்ப இழிவு ஆயிட்டாங்களா உங்களுக்கு? ஊரை விட்டு வந்துடுங்க. பெரும்பாலும் இன்னைக்கு விஷயப்படுக்கு வச்சிருக்கோம்னா யாருன்னா நம்ம ஜாதிக்காரன் கூட விரட்டுறோம். கண்ணூர்காரங்கள ஆனா யாரோ கூட்டா போட்டு உங்களுக்கு யாரோ அனுமதி கொடுத்தது, நீங்க கொடுத்துருவீங்க, நீங்க வாழ பிறர் அழிக்கணுமா? வேணாம், சும்மா இருக்கிறோம். 87 மீண்டும் வர இருக்கிறாதீங்க. 87 தெரியுமா உங்களுக்கு? 77 என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கீங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் மீன் வியாபாரம் பண்ணுவோம். இந்த இடத்த விட்டு விசைவிசை எங்களை இஞ்சி மேலே மீன் வியாபாரம் பண்ண சொல்லுது, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி மீன் வியாபாரம் பண்ண சொல்லுது, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி விசைவிசை எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சி பேசாத விசைப்படகு மட்டும் கூப்பிட்டு விசைப்படு சங்கத்தை மட்டும் கூப்பிட்டு அழைச்சி பேசுது. மேற்படி பைப்பர் படகும் விசைப்படகு சங்கமும் விசைப்படகும் ஒரே இடத்துல கடல் ஒரு கடல்லையும் மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் போட்டுக்கு மட்டும் இடம் இருக்குது வார்ப்பில் கட்டி மீன் விற்கிறதுக்கு, ஃபைபர் படகு மீன் விற்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் ஃபைபர் படகுகாரில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வியாபாரிகளும் ரொம்ப பாதிக்கப்படுவான்ற காரணத்தினால, எல்லாம் அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கப்படுவான்ற காரணத்தினால அரசாங்கம் விசாரிச்சு சொன்னாலும் சரி அமைச்சரை சொன்னாலும் சரி நாங்கள் விஜய் மேலே மீன் வியாபாரம் பண்ணவோ ஃபைபர் படகு போய் மீன் விற்கவோ அங்கே எடுத்துக்க மாட்டோம். இந்த பழைய இடத்துலையே தான் நாங்கள் இங்கே மீன் விற்பனை பண்ணுவோம், மீன் வாங்குவோம். ஏற்படி 5.25 கோடி ரூபாய் போட்டரசு செலவு பண்ணி இந்த இடத்த இப்போ 2012 போராடி 5.25 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த இடத்த நல்ல முறையில் கட்டி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு போதுமான இடமா இருக்கு. இந்த இடத்த விட்டு மாற மாட்டோம் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். சுமார் 40 வருடமாக இந்த இடத்துல நாங்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு 100,000 மக்கள் வந்து தொழில் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஷெட்டுகள் இருக்குது, எங்களுடைய உபகரண பொருட்கள் தொழில் செய்வதற்கான உபகரண பொருட்கள் இந்த ஷெட்டில் வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு 1 மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு சின்ன ஒரு மீன் ஏலம் கூட கட்டியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் ஜோனுக்காக கட்டுது, மீன் வியாபாரம் கூடதாக கட்டுது. திடீர்னு அவங்க என்ன நினைச்சாலும் தெரில, இங்கிருந்து இடம் மாற்றணும், மீன் வியாபாரம் இந்த இடத்துல இருந்து அங்கே மாற்றணும்னு சொன்னாங்க. அங்கே எங்களுக்கு வந்து எந்த வித ஷெட்டு அமைத்து கொடுக்கல, எந்த வித அடிப்படை வசதிகளும் செய்யல, செய்யாமல் எங்களை கூப்பிட்றாங்க. எங்களோட தமிழகத்தில் இந்த காசிமேட்டு கடற்கரையில் 90% பெண்கள் தான் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. ஏற்கனவே 1999 மீன் வியாபாரம் மாதிரி மீன் வியாபாரம் பண்ணாங்க. அதில் வந்து 3 நாட்கள் தான் பண்ணாங்க. அதில் 3 பேர் வந்து அந்த வாட்டில் இருந்து பெண்கள் வந்து 3 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி திடீர்னு இடம் மாற்றுறது வந்து எங்களுக்கு பிடிக்கல. பெண்கள் இங்கே வந்து எங்களுக்கு வந்து வார்ப்பு அமைச்சிருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ மீன் விற்கிற இடத்துல எங்கள் வார்ப்பு பக்கத்தில் மணல் பெண்கள் தரைத்தளமாக இருக்குது. பெண்கள் தவறி விழுந்தால் கூட உடனே அவங்கள வந்து அங்கே வீசிடுவாங்க. உயிருக்கு பாதுகாப்பு அங்கே வந்து உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. மீன் எடுத்துகிட்டு போகிறாங்க, பணம் பாதுகாப்பு இல்லை, பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த வித பலனும் இல்லை. அது மட்டுமல்லாமல் வார்ப்பு என்பது இசைப்படுகளை பழுது பார்க்க இன்ஜின் மற்ற இதர வேலைகள் பழுது பார்ப்பதற்கு வார்ப்பு கட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கே வலை பழுது பார்க்கறது, போட்டுக்கு வேண்டிய ஐஸ் ஏற்றுவது, தண்ணீர் ஏற்றுவது, இப்போ அதனுடைய விசைப்படுக்குண்டான பொருட்களை வேலை செய்வதற்கு தான் வார்ப்பே கட்டியிருக்கிறது. மீன் விற்பனை செய்கின்ற அளவுக்கு அந்த வார்ப்பு இல்லை. அந்த சிறிய மீன் ஏலக்கூடத்தில் இப்போ தற்போது அந்த சின்ன ஏலக்கூடத்தில் கூட அவங்க மீன் விற்க போவதில்லை. ரோடிலேயே சின்ன ஒரு ரோடிலே வச்சிருக்காங்க மீன் விற்பனை செய்வதற்கு. அதனால அங்கே போவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எந்த வசதியும் செய்யலை, எங்களை அழைத்து யாருமே பேசவும் இல்லை. அதனால இங்கே வந்து எங்களுடைய சமுதாய தலைவர்கள், எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சங்கத்தின் தலைவர்கள், எங்கள் சமுதாயத்தில் பெரியவர்கள் அவங்களெல்லாம் அழைத்து இங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.